என்று கேள்வி எழுப்புகிறார்கள். தேர்தலில் நிற்காத பல அமைப்புகளே பேசுவதில்லை. தேர்தலில் நிற்பவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது. மாற்று சாதியை சார்ந்தவர்கள் வாக்களிப்பார்களோ வாக்களிக்க மாட்டார்களோ, கட்சியில் இருப்பவர்களே எதிராக திரும்பி விடுவார்களோ என்கிற அச்சம். வாக்களிக்கிற மக்கள் ஒருபுறம் இருக்கட்டும், கட்சிக்குள்ளேயே சாதியவாதிகள், சனாதன பேர்வழிகள், சாதி வெறி பிடித்தவர்கள் ஒவ்வொரு கட்சியிலும் உண்டு. எல்லா கட்சியிலும் சனாதனிகள் உண்டு, எல்லா கட்சியிலும் சாதி பித்தர்கள் உண்டு, எல்லா கட்சியிலும் சாதி வெறியர்கள் உண்டு. கட்சியில் மட்டுமா? காவல்துறையிலும் உண்டு. காவல்துறையில் மட்டுமா? வருவாய்த்துறையிலும் உண்டு. வருவாய்த்துறையில் மட்டுமா? நீதித்துறையிலும் உண்டு. அப்படி என்றால் அங்கிங்கு எனாதபடி எங்கும் சாதி வெறியர்கள் நிறைந்திருக்கிற ஒரு சமூகத்தில் துணிச்சலாக பேசக்கூடியவர்கள் அம்பேத்கர் சிந்தனையாளர்களும் பெரியார் சிந்தனையாளர்களும் மட்டும்தான். அம்பேத்கரியவாதிகளும் பெரியாரியவாதிகளும் ஜனநாயக சக்திகளாக வளர்ந்திருப்பதனால் எதிர்விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் இந்த அநாகரிகத்தை, காட்டுமிராண்டித்தனத்தை, மனிதநேயமற்ற இந்த கொடூரத்தை, ஈவிரக்கமற்ற இந்த செயலை, கருணையற்ற இந்த கேவலத்தை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். அவர்களுக்கும் கண்டிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும், ஆனால் கட்சிக்குள்ளே சாதி வீரர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். கண்டிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளவர்களால் கண்டிக்க முடியாது என்கிற அளவுக்கு இங்கே சாதி இறுக்கம் கெட்டித்தட்டி போயுள்ளது. தேர்தலில் நிற்பவர்களுக்கு இந்த நிலை, தேர்தலில் நிற்காதவர்களுக்கு, சமூக அமைப்புகளாக இருப்பவர்களுக்கு, போலி தமிழ் தேசியம் பேசுகிறவர்களுக்கு, இன்னும் முற்போக்கு அரசியல் பேசக்கூடிய பலருக்கு ஏன் இந்த தயக்கம் என்றால், எல்லா தளங்களிலும் எல்லாம் சிவமயம் என்று சொல்வானே கமல்ஹாசன் ஒரு படத்தில், எல்லாம் சிவமயம் என்பதை போல எல்லாம் எனக்கு பயம் என்பான். எதை பார்த்தாலும் பயம் என்று சொல்லுவான். அப்படி எங்கு திரும்பினாலும் சாதிமயம், எதை தொட்டாலும் சாதிமயம், மூச்சு விடுகிற போதும் சாதியைத்துத்தான், சாதியை நினைத்துக் கொண்டேதான் மூச்சு விடுகிறார்கள். உணவு உண்ணுகிற போது சாதியை பார்த்துதான் உணவு உண்ணுகிறார்கள். நட்புறவு கொண்டாடுகிற போதே சாதியை பார்த்துதான் நட்புறவு கொண்டாடுகிறார்கள். அப்படிப்பட்ட இந்த சாதி இறுக்கம் நிறைந்த சமூக கட்டமைப்புக்குள் துணிச்சலாய் இன்றைக்கு சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று முழங்குகிற இயக்கம் இந்தியாவிலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். சாதி ஒழிப்பிலே உடன்பாடு உள்ளவர்கள் இடதுசாரிகள் என்றாலும் சாதி ஒழிப்பை கொள்கை அறிக்கையில் ஒன்றாக நாம் முன்வைத்திருக்கிறோம். ஐந்து முழக்கங்களில் ஒன்று சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், பாட்டாளி வர்க்க விடுதலை, மகளிர் விடுதலை, வல்லரசிய எதிர்ப்பு, ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்று ஐந்து கொள்கை முழக்கங்களில் சாதி ஒழிப்பை முதல் முழக்கமாக முன்வைத்திருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆனால் சில மூடர்கள், சில கேடர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் சாதி கட்சி என்று முத்திரை குத்துகிறார்கள். இது சாதி ஒழிப்பு கட்சி என்பதே